எல்லாம் இல்ல சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய அளப்பெரும் திருவருள் துணை கொண்டு இன்றைய தினம் பகல் பொழுதிலே ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் ஆஞ்சநேய சுவாமியினுடைய பூஜை வழிபாடுகளோடு பஜனைகள் ஆன்மீக உரைகள் சிறப்பாக நடைபெற்று மாலை ஐயப்பனுடைய 18 மணி பூஜை அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு இந்த நவகிருத்தி விநாயகர் பெருமானுடைய மாலயத்திலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெற்று சகல அடியவர்களுக்கும் விநாயகப் பெருமானுடைய திருவருளும் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பேரருளும் நடைகின்ற வகையிலே இந்த சிறப்பான பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து நடத்தி வருகின்ற ஆலய பரிபாலன சபையினர்களுக்கும் ஆலயத்திலே விசேஷமான பூஜை வழிபாடுகளை ஆகம முறைப்படி செய்து வருகின்ற ஆலயத்தினுடைய குருவாக இருக்கின்ற பாஸ்கர கோக்கலையா அவர்களுக்கும் சகல அடியார்களுக்கும் நவசக்தி விநாயகப் பெருமானுடைய திருவருள் என்றென்றும் நடைகின்ற வகையில் இந்த ஐயப்பனுடைய வழிபாடுகள் இன்று உலகளாவிய ரீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் கூட பலருக்கு இந்த ஐயப்பனுடைய விரதம் ஐயப்பனுடைய வழிபாடுகள் தெரியாத மக்களும் ஒரு சில இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இந்த ஐயப்பன் பூஜை வழிபாடுகள் கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பு உலகளாவிய ரீதியிலே இந்த ஐயப்பன் பூஜைகளை எல்லாம் இலங்கை திருநாட்டில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே ஐயப்பன் பூஜைகளை வழிபாடுகளை மலையாள பூஜைகளை ஆரம்பிக்கின்ற ஒரு பெரிய பணியை ஐயப்பன் கொடுத்திருந்தான். இவ்வாறு அனைத்து நாடுகளிலும் இந்த பூஜைகள் வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிறப்பாக இன்று உலக நாடுகளிலிருந்தும் அடியவர்களெல்லாம் ஆயிரக்கணக்கிலே வருகின்ற அளவிலே இந்த ஐயப்பனுடைய பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஐயப்பனுடைய சபரிமலைக்கு இளம் வயது பெண்கள் செல்லக்கூடாது என்ற சர்ச்சை தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு இந்த பல்வேறு இக்கட்டான சூழலிலும் ஐயப்பனுடைய வழிபாடுகள் மக்கள் கூட்டம் குறைவில்லாமல் லட்சோப லட்ச மக்கள் தினமும் இந்த மலை யாத்திரையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மலை யாத்திரை செல்வது என்பது மாலை அணிவது என்பது எல்லாமே பல எண்மங்களில் நாம் புண்ணியம் செய்திருந்தால்தான் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். யார் யாரெல்லாம் புண்ணியம் செய்தவர்களோ அவர்கள்தான் இந்த ஆலயத்திலே வந்து வழிபாடு கூட செய்வார்களாம். ஒரு ஆலயத்துக்கு பக்கத்தில் உள்ள ஆலயத்துக்கு வருவதற்கே புண்ணியம் செய்தவர்களால் தான் முடியும் என்றால் சபரிமலை யாத்திரை செல்வதற்கு பல ஜென்மங்களிலே அவருடைய தாய் தந்தையர்கள் தாத்தா பாட்டி போன்றவர்கள் புண்ணியம் செய்திருந்தால்தான் ஒருவர் சபரிமலைக்கு விரதம் இருந்து மாலை அணிய முடியுமா? அவ்வாறான இந்த சிறப்புகள் பொதுவாக மணிவாசக பெருமான் அழகாக சொன்னார், இறைவனை வந்து வணங்குவதற்கு அவனுடைய அருள் தனக்கு கிடைத்ததினாலே இறைவனுடைய திருவடியை வணங்கினேன் என்று. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனுடைய அருள் கிடைத்ததினால் அவனுடைய திருவடியை வணங்கினேன் என்கிறார். இந்த அருளை எப்படி நாம் பெறுவது, தனக்கு எப்படி கிடைத்தது என்பதையும் மணிவாசக பெருமான் அதே சிவபுராணத்திலே சொல்கிறார். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அந்த இறைவனுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் சிந்தையிலே இருந்ததினாலே அவனுடைய அருள் கிடைத்து அவனுடைய திருவடியை வந்து வணங்கினேன் என்கிறார். அந்த வகையிலே நாமும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளோடு இந்த நவசக்தி விநாயகரை நான் இன்று போக வேண்டும் பார்க்க வேண்டும் வணங்க வேண்டும் என்ற எண்ண நமக்கு வர 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 அந்த திருவருள் கூட்டி அழைத்துக் கொண்டு வருவார். இவ்வாறான ஆலயங்களிலே வழிபாடு செய்வதற்கு நமக்கு நாம் புண்ணியம் செய்திருந்தால்தான் இந்த ஆலயங்களிலே வந்து வழிபட முடியும். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, சாதாரணமாக இந்த மலர்கின்ற மலர்கள் செடிகளிலே மரங்களிலே கொடிகளிலே இந்த பூக்கின்ற பூக்கள் கூட புண்ணியம் செய்த பூக்கள் மட்டும்தான் இறைவனுடைய பூஜைக்கு
மலர்களாக வந்து சேரும். இறைவனுக்கு கழுத்து அலங்காரமாக மாலையாக வந்து சேரும். அது புண்ணியம் செய்த பூவாக இருந்தால் எத்தனையோ மலர்கள் வீடுகளிலே மலர்கின்றன. எங்கெல்லாம் அப்படி இருக்காது, ஊரில் முதல்ல கொஞ்சம் உங்களை ஊரில் நினைச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் எத்தனை பூச்செடிகள் மரங்கள் கொடிகள் செடிகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த ஊரில் கூட வீட்டில் பூக்கிற பூக்கள் எல்லா பூக்களும் நாம் ஆய்ந்து கொண்டு என்னைக்காவது கோயிலில் கொடுத்துருக்குறோமா? இல்லை. புண்ணியம் செய்த பூக்கள் மட்டும்தான் அங்கே கோயிலுக்கு போகும். புண்ணியம் செய்யாத பூக்கள் மரத்திலே இருந்து வாடி மறுநாள் பூமியில் விழுந்துடும். இப்போ சில வீட்டில் போய் சொல்வார்கள், கோயிலுக்கு பூவாய போகணும்னா என் தம்பி அந்த பூவாயாதீங்க, அதை நான் வடிவுக்கு வச்சிருக்கிறேன், அது ரோஜா பூவாயப்படாது, சிவந்தி பூவை பிடுங்காதீங்க, மல்லிகைப்பூவை பிடுங்காதீங்க, கண்ணாமரத்தை பிடுங்காதீங்க, அந்த வேலிக்கரையில் பாருங்கள் செம்பருத்தை அதை மட்டும் பிடிக்கிட்டு போவோம். அந்த மலர்கள் புண்ணியம் செய்திருந்தால் அந்த மலர்களும் இறைவனுக்கு வருமா? எனவே ஒரு செடியிலே கொடியிலே பூக்கிற மலர்கள் கூட இறை அருள் பெற்றிருந்தால் தான் இறைவனுடைய திருவடிக்கு அந்த மலர்கள் வரும். அதனால்தான் ஒரு சில மலர்கள் இறைவனுடைய பாதங்களுக்கு அச்சடிக்கு வருகின்றன, இன்னும் ஒரு சில மலர்கள் கழுத்துக்கு மாலையாக வருகின்றன, இன்னும் சில மலர்கள் திருமண தம்பதிகளுக்கு கல்யாணம் இல்லை பொண்ணு மாப்பிளைக்கு கழுத்துக்கு மாலையாக போகுது, இன்னும் சில மலர்கள் அரசியல் தலைவர்களுக்கு விழாக்களிலே கழுத்துக்கு மாலையாக போகிறது, இன்னும் சில மலர்கள் இறுதி யாத்திரையிலே அங்கே உயிரற்ற உடலுக்கு மலராக போகின்றது, மாலையாக போகின்றது. இதுவே புண்ணியம் செய்த ஒரு சில மலர்கள் மட்டும்தானா இறைவனிடத்திலே வருமா? அந்த மலர்கள் கூட புண்ணியம் செய்தால்தான் இறை சன்னிதானத்திலே வரலாம் என்றால் நாம் மனிதர்களாகிய நாம் புண்ணியம் செய்தவர்களாக இருந்து இவ்வளவு பெரிய ஆலயங்களை உலக நாள் முழுக்க கட்டி கொண்டிருக்கிறார்கள், கட்டி முடித்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எப்போது விசேஷத்தில் மட்டும் திருவிழான்னா 10 நாள் தான் போகலாம், நிச்சயப்படிக்கு நாங்கள் போகிறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகள் விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி நாட்கள் இந்த அண்மையில் வர இருக்கின்ற விநாயக சஷ்டி 21 தினங்கள் இவையெல்லாம் நமக்கு இறைவனாலே வழங்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக கிடைக்க முடியாத காலங்களாக அவற்றை நாம் எண்ணி இந்த வழிபாடுகள் செய்கின்ற பொழுது அதிகப்படியான சக்தி நமக்கு கிடைக்கிறது. இந்த விநாயகப் பெருமானுடைய இந்த விநாயக சஷ்டியிலே தான் கஜமுகாசுனை சம்ஹாரம் செய்வதற்காக இந்த தேவர்கள் எல்லாம் சென்று பரமசிவனத்திலே பிரார்த்தனை செய்ய பரமசிவன் ஓம் என்ற பிரணவத்தின் வடிவத்திலே அந்த 2 வடிவங்களாக வந்து 2 ஞானிகளாக மாறி அதிலிருந்து தோன்றியவர் தான் விநாயகப் பெருமான் என்கின்ற புராண கதைகள் கர்ண பரம்பரை கதைகள் மூலமாக இந்த விநாயகருடைய வழிபாடுகள் உலகெங்கும் சிறப்பாகவும் முதன்மையுடையதாகவும் முதல் வழிபாடாகவும் இந்த விநாயகப் பெருமானை விக்கிரங்கள் இருக்கின்ற விநாயகப் பெருமானை வழிபட்டு அவருடைய அருளையெல்லாம் நாம் பெறுகின்ற பொழுது ஏனைய தெய்வங்களுடைய அனுகிரகங்கள் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவுருளெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற வகையில் எந்த ஆலயமாக இருந்தாலும் பூஜைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது முதல் பூஜை வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு. அந்த வகையில் இங்கே நமசக்தி விநாயகப் பெருமான் இந்த பதியிலே கோவில் கொண்டு இருக்கின்றார். உங்களுக்கு எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ நாங்கள் போகலாம் என்பதை விட எப்பெல்லாம் பிள்ளையாருடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் என்ற அந்த எண்ணம் நமக்கு வந்து நாம் என்றுமே புண்ணியம் செய்தவர்களாக இந்த நல்ல நாட்கள் பெருநாட்கள் என்கின்ற காலங்கள் இந்த இறைவனத்திலே வந்து நாம் பிரார்த்தனை செய்து இறைவனுடைய எல்லாம் பூரணமாக பெறுகின்ற வகையில் அனைவருக்கும் எல்லாம் வல்ல நமசக்தி விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருளும் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பேரருளும் நிறைந்து வாழ்வினிகள் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வள வேண்டும் என்று அனைவருக்கும் நல்லாசிகளை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பு விடைபெறுகிறேன். சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே.